சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஞான சிறியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூர திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9 திருமுறையில் இருந்து 26 திருப்பதிகத்தில் இருந்து 5 பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 5 பாடல் திருச்சிற்றம்பலம். அரும்பூ நல்லாலாமரும் சடையினானே அமரர்கள் அடி பாணிந்தாரற்ற அந்நாள் பெரும்பூரம் எரி செய்த சிலையின் வார்த்தை பேசவும் நையும் என் பேதை நெஞ்சம் கருந்தடம் மலர்பூரை கண்ட வண்டார் காரிகையார் முன்பின் பெண்மை தோற்றின் திருந்திய மலரடி நசையினாலே தில்லையம்பால திங்கள் தேவ தேவி திருச்சிற்றம்பலம். பெருமான் மேல் காதல் கொண்ட ஒரு மகள் ஒரு பெண்ணோடைய குறிப்பாக அதாவது அவளுடைய மொழியாக இந்த பதிகம் வருவதை நாம் பார்க்கின்றோம் அகத்துறையில். அதே நேரத்தில் அந்தாதியில் இருப்பதும் நமக்கு தெரியும். இதில் பாருங்கள், பெருமானோடைய சடாமகுடத்தில் ஆகாய கங்கை என்று சொல்லப்படுபவளை பூமிக்கு வரவழைத்த பாகீரதனுடைய வரலாறு நமக்கு தெரியும். அதை தாங்கி நிற்கக்கூடிய சிவபெருமான். சிவபெருமான் வந்து அவருடைய சடாமகுடத்தில் அந்த நதி என்ன பண்ணுதா, அப்படியே அலமந்து, அதாவது அலமரும் என்று சொன்னால் அப்படியே அசைந்து ஆடிக்கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட நதியை வந்து சடாமகுடத்தில் தாங்கி இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா, தேவர்களெல்லாம் வந்து காத்து அருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் போற்றி துதித்து வணங்கி கெஞ்சி நிற்க பெருமான் என்ன செய்தார், 3 புறங்களை அழித்து அவர்களை காத்தார். இந்த முப்புறங்கள் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வெள்ளிக்கோட்டை, தங்கக்கோட்டை மற்றும் இரும்பு கோட்டை என்று சொல்லப்படுகின்ற முப்புராதிகள். இந்த 3 புறங்களை சேர்ந்த அந்த அசுரர்கள் 3 புறங்களையும் ஒரே வில்லுனால ஒரே நொடி பொழுது அழிக்க வேண்டும் அப்படிங்கிற வரம் பெற்ற காரணத்தினால அவர்கள் வந்து அந்த பறக்கும் கோட்டையில் தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே வந்தாங்க. அதனால் பெருமான் ஒரே நொடி பொழுதில் சிரித்த மாத்திரத்தில் அதை அழித்தார். அந்த குறிப்பை இங்கே சொல்லிட்டு அவருடைய வீர தீர செயல்களை நாம் வார்த்தையில் சொல்ல முடியுமா, வார்த்தையில் அடக்க முடியுமா, எதுலேயுமே அடங்காத சிவபெருமான் வார்த்தையிலேயே நம்ம அடக்கிற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பெருமானுக்காக என் மனம் ஏங்கி நிற்கின்றது. மற்ற பெண்கள் எல்லாருமே அங்கு நிற்கின்றார்கள், அவர்கள் பக்கத்தில் நான் என்னுடைய அதாவது பெண்ணுக்கே உரித்தான அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதை எல்லாத்தையும் இழந்து நிற்கின்றேன். காரணம் இல்லைன்னா பெருமானை அடைய வேண்டும் என்ற ஆசை. இந்த இடத்துல அந்த பெண் என்பதை சிவனடியாராகவும் அடியார் கூட்டமாகவும் அந்த பெண்களை எல்லாம் அடியார் கூட்டமாகவும் நினச்சி பாருங்களேன். யோசித்து பார்த்தா ஒரு சில அடியார்கள் வந்து தன் நிலை மறந்து பெருமான் வந்து வீதி ஊரா வர்ற நேரத்தில் முக்காவாசி பார்த்திங்கன்னா தில்லையில் வந்து அம்பலக்கூத்தனுடைய நடனத்தை பார்ப்பதற்காக வருகின்ற அடியார்கள் சிலர் வந்துட்டு தன்னை மறந்த நிலை, உலகம் என்ன நினைக்கும், யார் என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீயும் நானுமா ஏக போகமாயின உலகமே அப்படியே மறந்து போய் பெருமான் தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தன்னிலை மறந்த நிலை இருக்கு இல்லையா, அந்த குறிப்பை தான் இந்த இடத்துல நாம் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு குறிப்பாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட பெருமான் என் மனத்தை பறி கொடுத்த பெருமான் யார் அப்படின்னா, தில்லை அம்பலத்தில் கூத்தாடி கொண்டிருக்கக்கூடிய தேவதேவன் என்ற ஒரு குறிப்பை மிக அழகாக சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.